ஆப்ஷனில் நீங்கள் கூகுள் குரோமில் போய் அதை அப்படியே போடுங்க, விஜய் மக்களே கம் டாட் இன் போடுங்க, இப்படி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சைன் அப் பண்ணுறது கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த நம்பர் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை ரொம்ப முக்கியமாக கரெக்டாக கொடுங்க. கொடுத்தப்புறம் உங்களோட பேர் அதெல்லாம் கரெக்டாக சரியாக படுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஒன்று இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு இமெயிலில் வந்து சரியாக நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அதை கொடுத்துட்டு உங்களோட டேட்டா பர்த், பிறந்த வருடம், தேதி, அப்புறம் மாதம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும், ரெஜிஸ்டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓடிபி வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த நம்பரை வந்து சரியாக கொடுங்க, தப்பாக கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது, அப்புறம் மறுபடியும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் சரியான ஒரு ஆபக்கம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின்ல போய் இந்த ஃபோன் நம்பர் அடுத்த பற்றி இப்படி தான் ஓப்பன் ஆகும், பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு ஒன்று இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும், தலைவரோட ஃபோட்டோவும் ஆனந்தையாவோட ஃபோட்டோவும் சேர்ந்து இப்படி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலே ஒரு மூணு டாட் இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டில் போய் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் சார் ஃபேஸ் பேஜ். அதில் எடிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர், அப்பா பேருன்றது எதுவும் அதை கொடுத்துருங்க. அப்பா பேர் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஒன்னு ஒன்று இருக்கும், ஜெண்டர், நீங்கள் ஆண் பெண்ணான்றதை கேட்கும், அதெல்லாம் சரியாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிளட் குரூப் கேட்கும், நீங்கள் எந்த ரத்த சம்மந்தமாக இருக்கீங்களோ அதை சரியாக கொடுத்துருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக இருக்கும், தப்பாக கொடுத்துருங்க வேண்டாம். ஸோ பி உங்களுக்கு எந்த பிளட்டோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதைமாதிரி ஓப்பன் ஆகும். அட்ரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும், எந்த மாவட்டம்னு கேட்கும், அப்புறம் எந்த ரீஜன் எதுக்குள்ளே இருக்கீங்கன்றது கேட்கும். நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற இடங்கள்லேயே வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் நம்மளோடது, அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட தலைமை விஎம்ஐ டீம் முதல்ல இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. வார்டு நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அந்த வார்டு நம்பரை கொடுத்துருங்க. விஎம்ஐ டீமில் வந்து இவ்வளோ இருக்கும், பட் உங்களுக்கு எது கரெக்டாக முக்கியமான எதுவோ அதை கொடுங்க. மாவட்ட தலைமை தான் நம்மளோட இது, அதை கொடுத்துருங்க. வார்டு நம்பர், நம்ம எந்த வார்டில் இருக்கோன்றதை அந்த வார்டு நம்பர் கொடுத்துருங்க. கன்சல்டன்சி, அது உங்களுக்கு தெரிஞ்சது அதையும் கொடுத்துருங்க. பின்கோடு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பின்கோடு இருக்கும், அதை கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் இமேஜுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்கும், அதை நீங்கள் சரியாக கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்கள் ரெண்டு ஐடி ப்ரூஃப் கேட்கும், உன் ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ், ஏதோ ஒன்று கொடுத்து கிரியேட் கொடுத்துங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஓப்பன் ஆகுது, ஏன்னா நானும் ஃபில் பண்ணலாம், இப்படி ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக காட்டும். இதேமாதிரி ரெட் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணலன்னு அர்த்தம், அதை சரியாக ஃபில் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஓப்பனாக இருக்குன்றதை நான் காட்டுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு டாட் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் அழுத்துங்க. அழுத்தினா இப்படி இருக்கும், டவுன்லோடு ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த டவுன்லோட் ஐடி கார்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகாது, ஏன்னா நான் வந்து இதை ஒன்றும் ஃபுல் பண்ணலை, அதனால் டவுன்லோட் ஆகலை. நாட் அப்ரூவ்டு, கான்டாக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட் அட்மின், இப்படி வரும். ஆனால் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்கும், ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.